உங்களுக்கு அனு ஏஞ்சலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கீமா சமோசா. சமோசா ஷீட்ஸும் வீட்டில் பண்ண போறோம், ரெண்டு ஃபோல்டிங் டெக்னிக்ஸோட பண்ண போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் போர்டில் 2 கப் மைதா, உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். நல்ல ஒரு ஸ்மூத் டோ பதத்துக்கு பிசைவோம். பாருங்க நல்ல நான் ஸ்டிக்கி டோ ரெடியா இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணுவீங்க. டோ ரெடியா இருக்கு. ரோல் பண்ணுங்க ஒரு லாக் மாதிரி. போஷன்ஸ் டிவைட் பண்ணுவோம். ஒரு டோ பால் எடுங்க. பூரி ஷேப்ல ரோல் பண்ணுவோம். இப்படியே எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆயில் பிரஷ் பண்ணுங்க. ஃப்ளோர் டஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு பூரி அது மேலே வைங்க. ஆயில் பிரஷ் பண்ணுவோம். ஃப்ளோர் டஸ்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு 5 பூரி லேயரிங் பண்ணுவோம். நல்லா கை வச்சு பிரஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதை நல்லா ரோல் அவுட் பண்ணுவோம். நல்ல பெரிய சப்பாத்தி சைஸ் உருட்டுவோம். சூடான தவால போடுவோம். 30 செகண்ட் வெந்தா போதும் ஒரு சைடு. இது ஃபிளிப் பண்ணுங்க. அவ்வளோதான், எடுத்துருவோம். ஷீட் செப்பரேட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இதை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். கீமா மசாலாவுக்கு வேண்டியது 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், பொடியாக நறுக்கின வெங்காயம். இதை நல்லா வதக்குங்க. நறுக்கின பச்சை மிளகாய் வதக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்குங்க. நறுக்கின தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக வைக்கி குக் பண்ணுங்க. உப்பு தேவைக்களவு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, பெப்பர் பவுடர், சீரக பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா குக் ஆகட்டும். சிக்கன் கீமா 1 கப் போடுவோம். நல்ல மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் கீமா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. இது கூல் ஆகட்டும். ஒரு சமோசா ஷீட் எடுப்போம். எட்ஜஸை கட் பண்ணுங்க. இதோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் கிடைக்கும். ஒரு கார்னர்லேருந்து இதை ட்ரையாங்கிளுக்கு ஃபோல்ட் பண்ணுங்க. மைதா பேஸ்ட் வச்சு ஸ்டிக் பண்ணுங்க. பாருங்க ஒரு கோன் ஷேப் ரெடியா இருக்கு. ஸ்டஃபிங் போடுவோம். எட்ஜஸ்ல மைதா பேஸ்ட் தடவுங்க. இதை நல்லா கவர் பண்ணி சீல் பண்ணுங்க. செகண்ட் டெக்னிக், ஒரு ஷீட் எடுங்க, ரெண்டா வெட்டுங்க. இதை ஒரு ஷீட்டுக்கு மேல அடுத்த ஷீட் வைங்க. இதையும் சென்டர்ல கட் பண்ணுங்க. 4 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம். கர்வ்டான பார்ட்ட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்க. பாருங்க கோன் ஷேப் ரெடி ஆயிட்டு. ஸ்டஃபிங் வைப்போம். மேதா பேஸ்ட் போட்டு இப்படி ஒட்டுங்க. கவர் பண்ணி சீல் பண்ணுவோம்.
கீமா சமோசா ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. சூடான எண்ணெயில ஓனா போடுவோம். இத ஃப்ளிப் பண்ணுங்க. பொன்னிறம் வர வரைக்கும் குக் பண்ணுவோம். சுவையான கிறிஸ்பி சிக்கன் கீமா சமோசா ரெடி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.